எல்லாருக்கும் மாய் நம்ம லாஸ்ட்டாக ப்ரான்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ சில்வர் பார்க்கலாம். சில்வருக்கு வந்து மொத்தம் நாலு அனிமலை வந்து டிஃப்ரெண்ட் அனிமலை வந்து காட்டுக்கு சென்ட் பண்ணணும். அப்புறம் எஜுகேஷன் ரேட்டிங் 1.7 எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் ரெண்டு சீட்டாவை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும். ஸோ இன்னொன்று வந்து கெஸ்ட்டு, அது நம்ம ரீச் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓகே, இங்கே ஒரு சோலார் பேனல் ப்ரோக்கனாக இருக்குது, நம்ம மெக்கானிக்கை வந்து கூப்பிடலாம். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரேக் ஆகும், அதை நம்ம வந்து ரிப்பேர் கொடுக்கணும். இப்போ நம்ம சீட்டாவை ட்ரை பண்ணுவோம். ஸோ நாலு சீட்டாக இருக்குது. நம்ம ஒரு மேல் வாங்கியிருக்கோம், இன்னொரு ஃபீமேல் பார்க்கலாம். எந்த ஃபீமேல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கோ, ஓகே, இந்த கீழே இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கு. இம்யூனிட்டி, ஃபர்டிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ கூண்டு வந்து இந்த இடத்துல தான் கட்ட போகிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் ரைடு அது இடையில இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ சீட்டா வந்து மொத்தம் மூணு வாங்கணும்னு நினைக்கிறேன், நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு கிரேடு வந்து 2 போதும். பேரியர் கிளைம்பிங் விஷயங்கள்லாம் பரவாயில்ல. குரூப் பாருங்கள், 1லேருந்து 3. ஸோ ஒரு மேலும் 3 ஃபீமேல் அதுதான் சொல்கிறாங்க. நம்ம ஒரு இன்னொரு ஃபீமேலும் வாங்கலாம். ஸோ 3 ஃபீமேல் வேண்டாம், 2 ஃபீமேல் வச்சுக்கலாம். 1 மெயில் நம்ம வாங்கலாம், அதை வாங்கிட்டேன். ஓகே, கூண்டு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கட்டி முடிக்க போகிறோம். இந்த ட்ராக் ஒன்று தான் பிரச்சனை, ட்ராக் இருக்கட்டும். ஸோ நம்ம ட்ராக்கை டிலீட் பண்ணலாம். டிலீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூண்டு வந்து சின்னது மாதிரியே தெரியும், ஆனால் இதுவே போதும். ஸோ இந்த ட்ராக்கை வந்து ஆட்டோ கம்ப்ளீட் கொடுக்குறேன் டிலீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுவே இந்த பேரியருக்கு மேலே வந்துடுச்சு ரூட். ஸோ ஈஸி நமக்கு, நம்ம எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட், இந்த கூண்டு சைடில் வந்து ஒரு கேட் இருக்குது, நமக்கு வந்து ஹேபிடேட்டோட கேட் இருக்குல்ல, ஜூ கீப்பர்லாம் வர்றதுக்கான கேட்டு, அதையும் நம்ம இந்த சைடே கட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத்தை வந்து ஸ்டாஃபோட பாத்தாக வச்சுக்கலாம். ஸ்டாஃபோட பாத்து வைக்கும்போது ஸ்டாஃப் மட்டும் தான் வருவாங்க. அப்படி இல்லைன்னா கெஸ்ட் இந்த சைடு வந்துட்டு அனிமல் தெரிலன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கெஸ்ட்டு வர வேண்டாம். கெஸ்ட்டுக்கு வந்து இந்த சீட்டாவை பார்க்குறதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ரூட்டை செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ரூட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் மெயின் ரோடு கூட, மெயின் இந்த ஜூ பாத் கூட. ஸோ இந்த இவ்வளோ ஏரியாவிலேருந்து அந்த சைடு வந்து ஸ்டாஃப் மட்டும்தான் போகணும் இந்த சீட்டாவோட ஹேபிட்டேட்டுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த பிளாக் கலர் ரோடு தான் ஸ்டாஃப் பாத். ஸோ இதில் வந்து கெஸ்ட்டு வரமாட்டாங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாமே டிலீட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இதுக்கு மேலே இங்கே பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கெஸ்ட்டுக்காக சீதாவை பார்க்குறதுக்கு. ஸோ மேலேயே சுற்றி ஒன்று கட்டுறேன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த கூண்டை சுற்றியே போடலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் அனிமல்ஸ் வாங்கினா, ஸோ இந்த சைடு போடும்போது இந்த சேம் பிரிட்ஜ்லேருந்து அவங்க பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்போர்ட் ரைடு இருக்கிறதுனால என்னால் கட்ட முடியல. ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல ஹைட்டை ஏற்றி நம்ம க்ராஸ் பண்ணலாம். ஹைட்டு கம்மியாக இருந்தால் போகாது, ஏன்னா கீழே அந்த ஜீப்பு போகும்போது தட்டும்ல. ஓகே, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஹைட்டாக வச்சா நமக்கு அப்புறம் கெஸ்ட்டுக்கு வந்து சீட்டாக தெரியலன்னு சொல்லிட்டு அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே, சுற்றி வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும், ஏன்னா பாத்தோட வித்து ஹைட்டு இதெல்லாம் மேட்ச் ஆகணும், அப்போ தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இந்த பேரியர் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, அதனால தான் நமக்கு அது ஜாயின் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா அந்த சைடு யாரும் வரப்போகிறதில்ல, கெஸ்ட் எல்லாமே மேலே தான் வருவாங்க. அதோட ஹைட்டை கம்மி பண்ணி பிரிக் வாலே போட்டுடலாம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக நான் பண்ணிடுறேன். ஓகே, அந்த வால் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த ஓவர் பிரிட்ஜை வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் ஆகடா. ஓகே ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு மேலே நம்ம சீதாவை கூட்டு வந்துடலாம். ஓகே, செமையாக செஞ்சாச்சு. ஓகே, ரெண்டு இருக்குது, ஒரு மேல் ஃபீமேல், ரெண்டையுமே சூஸ் பண்ணி சென்ட் டு ஜூ கொடுக்கலாம். ஓகே, இன்னொரு சீட்டை நம்ம வாங்கலாம், ஏன்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணோம் ரெண்டு ஃபீமேல் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, இது போதும். ஓகே, இதையும் இங்கே சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு அனிமலை வந்து நம்ம வைல்டுக்கு சென்ட் பண்ணால் போதும்.
நமக்கு கெஸ்ட்டு சீட்டா எஜுகேஷன் ரேட்டிங் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்மளோட ரைட் சைடு ஒர்க் ஸோனுக்கு வந்து இந்த கூண்டையும் சேர்க்குறேன். ஸோ ஒரு அனிமலை வயலில் சென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எதை வேணாலும் நம்ம சென்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சீட்டாவை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். இதுக்கு டெரைனை செக் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட் கிராஸ் நிறைய தேவை, ஸோ அதை போடலாம். ஸோ அது ஒன்று தான் நமக்கு, மீதி எல்லாமே இதுக்கு ஆல்ரெடி ஓகேவாக இருக்குது. ஓகே, எல்லாமே டெரைன் வந்து ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து ஷெல்டர் போடணும், அப்புறம் ட்ரீஸ் வைக்கணும். ஸோ ட்ரீஸ் பார்க்குறேன், நேச்சருக்குள்ளே போய் ஆஃப்ரிக்கா பயோம்ஸையும் அதை கிளிக் பண்ணியாச்சு. ரொம்ப பெரிய மரம் வேண்டாம், ஆவரேஜ் ஹைட்டில் ஒரு மரம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃப்ரிக்கன் ட்ரீ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஓகே, அந்த அனிமலுக்கு ஏதோ பிரச்சனை, வெட்டினரியன் வந்து பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறான். அவன் ட்ரீட்மெண்ட் முடிச்சு அவனே திரும்ப இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவான். சூப்பரில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த சீட்டாக்கு வந்து சீட்டாவை சூஸ் பண்ணுவோம். ஃபில்டரில் சீட்டா, இதுக்கு வந்து நம்ம வீடு கட்டணும். ப்ளஸ் என்ரிச்மெண்ட் ஆல்ரெடி நிறையாதெல்லாம் ஆல்ரெடி டெவலப்டாக இருக்குது, அதையும் நம்ம போடலாம். சாப்பாடு தண்ணி இதெல்லாம் அங்கங்கே வைக்கலாம். எப்போவுமே நான் ஒரு பெரிய ட்ரே வைப்பேன், ஒரு சின்ன ட்ரே வைப்பேன். அது மாதிரி தண்ணிக்கும் வந்து ஒரு பெரிய ட்ரே, சின்ன ட்ரே, அப்புறம் ஷெல்டர், அப்புறம் பெட்டிங், அந்த வைக்கோல், அப்புறம் புல் அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் நம்ம வைக்கணும். அது போக ஸ்ப்ரிங்க்ளரும் வைக்கணும் தண்ணி, அதெல்லாம் வைக்கும் போது அது ஹாப்பியாகும். நம்ம கூண்டு கட்டிகிட்டு இருக்கோம், இப்போவே நம்ம கெஸ்டெல்லாம் மேலே வந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் நம்ம டொனேஷன் பாக்ஸ் வைக்கணும், அப்போ தான் நம்ம வச்சதுக்கே இன்கம் வரும். நிறைய விஷயங்கள் நம்ம இதில் நம்ம இந்த கேமில் பார்க்கணும். ஜுராசி பார்க்குன்னா இதை கம்பேர் பண்ணால் ஜுராசி பார்க் ரொம்ப ஈஸி. ஆனால் அதில் என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம ஜுராசிக் அந்த டைனோ ரொம்ப இதாக பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் நம்ம அவ்வளோத்துக்கு இதாக ஒரு டைனோவை பார்க்குற அளவுக்கு நம்ம இந்த நார்மல் ஒரு லயனை பார்க்க மாட்டோம்ல. ஸோ அதுதான் அந்த கேமோட ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த கேமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக், நிறையா மைக்ரோ விஷயங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால் இது ரொம்ப சேலஞ்சிங். ஸோ இதுக்கு ஆடியன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே சேலஞ்சிங்கான ஒரு கேம், விளாட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இதுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் இருக்கும். ஸோ தண்ணி போகும்போது இந்த ஏரியாலாம் இன்னும் கூல் ஆகும். இது எல்லாமே ஹாட்டாக இருக்குது, ரெட்டுங்கிறது ஹாட், நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற விஷயம் தான் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு எப்போவுமே நிறைய தண்ணி தேவைப்படும். நம்ம ஜூவில் போகும்போதே பார்த்துருக்கோம் இந்த லயன், டைகர் இந்த மாதிரி விஷயம்லாம், அதோட கூண்டில் வந்து எப்போவுமே ஒரு தண்ணி ஏரியா இருக்கும். ஓகே, யானையோட ரிசர்ச் முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு டிசீஸ் வந்திருக்குல்ல, அந்த ஆக்டிவ் டிசீஸுக்கும் நம்ம ஒரு ஆளை சென்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற யானையை ஸ்டாப் பண்ணி டிசீஸுக்கு போடுறேன். நம்மளோட சீட்டாவை வந்து டிசீஸ் வந்து தூக்கி போட்டாங்கல்ல, அந்த டிசீஸ் தான் இது. ஸோ இதை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த டிசீஸ் க்யூர் ஆகும். ஓகே, இங்கே ஒரு ஜிராஃப் குட்டி போட்டுச்சு, அப்பியர் ஆகிடுச்சு அப்படியே. ஓகே, ஒரு அனிமலை வந்து நம்ம வயலில் சென்ட் பண்ணதுமே நமக்கு சில்வர் மெடல் கிடச்சிரும். ஆளுங்களுக்கெல்லாம் பயமே இல்லை, தும்பிக்கையை விட்டு அடித்தாச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, இதோட காது பெருசாக தான் இருக்குது, நம்மளோட யானை மாதிரியே தோணுச்சு. ஆனால் காது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம யானையோட, ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ உண்மையான யானையை மாதிரியே இருக்கலாம் அனிமேஷன், அதோட வாக்கு, அதோட தோல் செம்மையாக செஞ்சுருக்காங்க. இது என்னடா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ கெஸ்டெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது அனிமல்ஸுக்கு, அதுவெல்லாம் க்யூரியாசிட்டியில் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஹைனாக்கு வந்து பிரச்சனை, இந்த ஒரு கூண்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மெயில் ஹைனா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சண்டை போடுது. ஸோ இந்த ஒரு ஹைனா வந்து நம்ம வைல்டுக்கு சென்ட் பண்ணலாம், சென்ட் பண்ணும்போது நமக்கு சில்வர் வந்துடும். ஓகே, இவனை தான் நான் அனுப்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்பீடியாக பார்க்குறேன். ஸோ 2-4, ஸோ 2 male 4 female. இந்த ஹேபிடேட்டில் பார்த்தீங்கன்னா 3 male இருக்குது, ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குது. ஸோ 2 male அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, இன்னொன்று வந்து காட்டுக்கு சென்ட் பண்ணிடுறேன், கால் வெட். ஓகே, ஸோ இன்னொன்று வைல்டு. ஓகே, ஒன்று வைல்டு சென்ட் பண்ணியாச்சு.
ஓகே, நம்மக்கிட்ட காசு வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற டஸ்ட்பின்லாம் உடஞ்சிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ண முடியல, எல்லாமே நெகட்டிவ் இம்பேக்டில் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி காசு சம்பாதிச்சு தான் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு டஸ்ட்பின் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு கூட நம்மக்கிட்ட காசு இல்லை. நம்ம சில்வர் ரீச் ஆகிருக்கோம், கோல்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தான். ஒரு 3 அனிமல் ஸ்பீஷீஸ் வைல்டுக்கு சென்ட் பண்ணணும், 2 ஆப்ரிக்கன் லைன், அப்புறம் மீதி விஷயங்கள்லாம் ஓகே. கெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது எஜுகேஷன் ரேட்டிங். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பண்ணலாம்.